Hi friends, good morning. PGTRB English prepare பண்ணிட்டுருக்கீங்கன்னா எல்லா யூனிட்மே இம்பார்ட்டன்ட் தான். நான் இப்போ சொல்கிற மாதிரி பட் அதில் பர்டிகுலர் ஒவ்வொரு யூனிட்லையும் சில பர்டிகுலர் டாப்பிக்கை வந்து நம்ம நல்லா படிக்க வேண்டியது இருக்கும். அப்படி ஒரு டாபிக் தான் வந்து இந்த ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ். அதுலேயும் வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் தியரிஸ் பற்றி நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் இது ரொம்ப ஈஸி. அண்ட் இதை நான் கிளியராக இன்றைக்கி சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். அண்ட் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த மொழிக்கான ஆரம்பம் எப்படி இருந்திருக்கும், அந்த காலத்தில் எப்படி இது உருவாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயந்தான். அதுலேயும் குறிப்பாக தியோரிஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எப்படி எப்படியெல்லாம் வந்து லாங்குவேஜ் உருவாயிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த தியரிஸ்லாம் உருவாயிருக்கு. அண்ட் இந்த லாங்குவேஜ் வந்து ஒரு யூனிக் கிஃப்ட் மனுஷனுக்கு கிடைச்சதுக்கு. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ நான் பேசிகிட்ருக்கேன், நான் ஏதாவது பண்ணுறேன்னா இதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது. அந்த லாங்குவேஜ் எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான ஒரு லாங்குவேஜை வந்து தேர்ந்தெடுத்து நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில் தவிர்க்க முடியாதது. இதோட க்ரோத் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றது இந்த தியரிஸ் படிக்கும்போது நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். லாங்குவேஜ் தியரிஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது த பவோவ் தியரி. இட் வாஸ் நேம்டு பை தி ஆங்கிலோ ஜெர்மன் ஃபிலாலஜிஸ்ட் மேக்ஸ் முல்லர். இந்த தியரி படி எடுத்துக்கிட்டோம்னா மேன்ஸ் அட்டெம்ப்ட் டு இமிட்டேட் நேச்சுரல் சவுண்டு தான் வந்துட்டு பவோவ் தியரின்னு சொல்லியிருப்பாங்க. லைக் தே ஆர் டேக்கிங் தி எனிமெண்ட் ஆஃப் ஒய்க், அதாவது நேச்சுரல் சவுண்ட்ஸை வந்துட்டு மனுஷன் அடாப்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து தான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பவோ தியரியில் ஃபார்மான வேர்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தண்டர், ஸ்ப்ளாஷ், ஹிஸ், பஸ், ஜிங்கு, குக்கு இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அதாவது ஒரு நேச்சுரலான இருக்கிற சவுண்டிலேருந்து நம்ம ஒரு வேர்டை உருவாக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னேக்கோட சவுண்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஹிஸ்ஸிங் சவுண்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது லீவ்ஸ் வந்து எப்போவுமே காற்று நல்லா அடிக்கும்போது ஒன்றோட ஒன்று என்னாகும், லைக் உரசும். ஸோ அந்த டைமில் வந்த ஒரு வேர்டு தான் வந்துட்டு ரசல். இந்த மாதிரி ஒவ்வொரு நேச்சுரலாக நடக்கிற ஒரு ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்டையும் எடுத்துகிட்டு ஒரு வேர்டாக நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் தான் வந்து நம்ம பவோ தியரிக்குள்ளே வந்து கொண்டு வரும். லாங்குவேஜ் தியரியில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது த பூப்பூ தியரி. பூப்பூ தியரி வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி. இட்ஸ் நத்திங் பட் தி ஸ்பான்டேனியஸ் எக்ஸ்க்ளமேஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன். அதாவது மனுஷன் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு உணர்வுக்கான ஒரு சவுண்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம் இதில் எடுத்துக்கலாம். லைக் இப்போ நம்ம ரொம்ப கோமாக இருக்கோம், அப்போ என்ன மாதிரியான ஒரு சவுண்ட் வெளிப்படுத்துவோம். இல்லை நம்மளை யாராவது சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க, அப்போ எந்த மாதிரியான ஒரு ஒலி வந்து வெளியில் வரும். அண்ட் நம்ம ரொம்ப கோமாக இருக்கும், அப்படி இல்லை ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு எமோஷன்ஸ்க்கும் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக தான் வந்துட்டு நம்மளுடைய அந்த எக்ஸ்ப்ரெஷனை வந்து வெளிப்படுத்துவோம். ஸோ அந்த டைமில் வர வெளிப்படுற அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த பூப்பூ தியரிக்குள்ளே வந்துடும். த நெக்ஸ்ட் தியரி இஸ் யோயியோ தியரி. யோயியோ தியரி வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிஃப்ளெக்ஸ் ஓக்கல் எட்டரன்சஸ். நம்ம வந்து நாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து குரூப்பாக ஒர்க் பண்ணும்போது அங்கே ரொம்ப வந்து இப்போது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் தேவைப்படுது அந்த வேலை செய்கிறதுக்கு அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக ரித்தமிக்காக ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே வேலை பார்ப்பாங்க. ஸோ சச் டைப் ஆஃப் நாய்ஸஸ் கால்டஸ், அது கூட ஒரு லாங்குவேஜ் தான் அந்த டைமில். ஸோ அதுதான் வந்து இந்த யோயியோ தியரிக்குள்ளே வரும். த நெக்ஸ்ட் தியரி இஸ் இந்த டாட்டா தியரி. இதோட சீஃப் எக்ஸ்போனன்ட் பார்த்தீங்கன்னா சர் ரிச்சர்ட் பேஜெட். இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க இந்த தியரியில் வேணாம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் பட் நம்ம வார்த்தைகள் சொல்லாமல் ஜஸ்ட் டங் மூமெண்ட் மட்டும் இருக்கும், மற்றபடி நம்மளோட ஆக்ஷன்ஸ் இருக்கும், இல்லை நம்ம பண்ணுற வந்து சைன் லாங்குவேஜ் இருக்கட்டும், ஜெஸ்டர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு ஒருத்தவங்க என்ன நம்ம சொல்ல வரோங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் தட் இஸ் கால்ட் அஸ் டாட்டா தியரி. இதில் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லலான்னா, நம்ம யூஸ்வலாக வந்து டாட்டா அப்படின்னு சொல்லும்போது வாயை திறந்து டாட்டா அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ கை ஆக்ஷன் காட்டுவோம், ஆனால் வந்து நம்ம நாக்கு உள்ள அதோட மூமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். வாய் விட்டு நம்ம சொல்ல மாட்டோம் அந்த வார்த்தையை, ஆக்ஷன் பண்ணுவோம், அட் த சேம் டைம் நமக்கு உள்ள ஒரு டங் மூமெண்ட் இருக்கும். அந்த மாதிரியான லாங்குவேஜ்க்கு தான் வந்து டாட்டா தியரியில் வரும்.
The next theory is the ding dong theory. It's a kind of some mystical resonance. Resonance அப்படிங்கிறது நம்மளுடைய அதிர்வு அலைகள் தான் அது. அதாவது ஒரு விஷயத்தை பார்த்த உடனே நமக்கு சிலது தோணும்ல, லைக் இதுக்கு இதுதான் நேமாக இருக்கும்னு, அந்த மாதிரி வந்தது தான் இதில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம். ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மேன் வந்து ஃபஸ்ட்டு டாகை பார்க்கும்போது அது டாகுன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அது ஏன் எதுக்கு அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன்லாம் யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஏகப்பட்ட வேர்ட்ஸ் இருக்குது. இந்த இதுக்கு இந்த அனிமலுக்கு ஏன் பர்டிகுலராக இந்த நேம் அப்படின்றது நம்ம க்வெஸ்சன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு காரணம் காரியம்லாம் எதுவுமே கிடையாது. எ டாக் இஸ் எ டாக் அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற வேர்டு எல்லாமே இந்த டிங் டாங் தியரிக்குள்ளே வரும். அண்ட் இதோட ஐடியாஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு யார் வந்து ரொம்ப எடுத்து வச்சுருக்காங்கன்னா பித்தாகுரஸ், ஹெராக்லிட்டஸ் அண்ட் பிளாட்டோ. தி நெக்ஸ்ட் தியரி இஸ் தி சிங்சாங் தியரி. இதை பற்றி சொல்லியிருக்கவங்க பார்த்தீங்கன்னா டேனிஷ் லிங்குவிஸ் ஜெஸ்பர்சன் சொல்லியிருக்காரு. இவரோட ஃபுல் நேம் ஓட்டோ ஜெஸ்பர்சன். இவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தட் லாங்குவேஜ் கம்ஸ் அவுட் ஆஃப் பிளே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எஸ்பெஷலி சேஸ் தட் இட் வுட் ஹாவ் எக்ஸ்பிரஸ்ட் வேரியஸ் எமோஷன்ஸ் சச் அஸ் லவ், ஜெலசி, ட்ரைம், ஒரு ஃபுட் மேலே நமக்கு லவ் இருக்கிறது, இதெல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நம்ம வந்து எப்படி ஒரு ஹாப்பினஸை வெளிப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே இதில் வரும். லைக் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மூமெண்ட்டில் வந்து நம்மளை அறியாமலே சில ஒலிகள் எழுப்புவோம், பாட்டு பாடுற மாதிரி, ஹம்மிங் பண்ணுற மாதிரி, அந்த இது எல்லாமே வந்துட்டு இந்த சிங்சாங் தியரிக்குள்ளே அடங்கும். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா ரித்தமிக் சான்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் ஏதாவது நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி அதை திரும்ப திரும்ப அதை நீங்கள் லிரிக்ஸ் தெரியலனா கூட வேறு ஒரு விதத்தில் நீங்கள் வெளிப்படுத்துவீங்களோ அதை பாடிட்டுருப்பீங்களோ அதுதான் வந்து இந்த சிங்சாங் தியரி. தி நெக்ஸ்ட் தியரி இஸ் தி கூகு தியரி. பொதுவாகவே லிங்குவிஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா திஸ் உட் ஹவ் பீன் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு குழந்தை நம்ம பார்க்குறோம், குழந்தைக்கிட்ட நம்ம கொஞ்சம் போது அந்த குழந்தை வந்து வாயை அது இஷ்டத்துக்கு என்னென்னவோ பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஆக்ஷன். ஆனாலும் வந்து நமக்கு புரிஞ்ச மாதிரி அந்த குழந்தைக்கிட்ட நம்ம பேச்சு கொடுத்துட்டே இருப்போம். அந்த குழந்தைக்கு லேர்னிங் ப்ராசஸ் அதுதான். நம்ம என்ன பண்ணுறோம், வாயை சிக்கிறோமோ அது சொல்கிற மாதிரி அதுவும் சில சவுண்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்காக த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி பேசுகிறது தான் வந்துட்டு கூகு தியரி. ஸோ நான் சொன்ன இந்த எல்லா தியரிஸும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இதெல்லாமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகி இருந்ததுன்னா, உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கவங்க, இந்த டைம் வரைக்கும் பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த கமெண்ட் பண்ணுறது எதுக்காகனா உங்களுக்கு வேறு எந்த யூனிட்டில் எந்த பர்டிகுலர் டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நான் எனக்கு பிடிச்ச மாதிரியான டாப்பிக்காக எடுத்து நான் போட்டுட்ருந்தேன்னா ஒரு சிலருக்கு அது தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு அது தெரியாமல் கூட இருக்கலாம். பட் நீங்கள் எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி சொல்லும்போது இன்னுமே வந்து டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக கேட்குறது தான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரொம்ப கூலாக ரிலாக்ஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.